Arunika's kitchen. நம்ம வந்து இனி கேரட் தோசை பண்ண போறோம். அந்த கேரட் தோசைக்கு 1/2 கப் பச்சரிசி, 1/2 கப் புழுங்கல் அரிசி இரண்டும் சேர்ந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு. இது வந்து ஒரு 3 to 4 hours அளவுக்கு நம்ம இது ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சிட்டு நம்ம தோசை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த அரிசி வந்து நல்லா 3 மணி நேரம் ஊறி இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் அரிசி சேக்கறேன். மிக்சில அரைச்சுக்கலாம் இல்ல நீங்க கிரைண்டர்ல அரைக்கிறீங்க அப்படினா கிரைண்டர்ல அரைச்சுக்கலாம் அடுத்து நம்ம வச்சிருந்த காஞ்ச மிளகாய் இது வந்து ஆப்ஷன்ஸ் தான் இது வேணா யூஸ் பண்ணிக்கீங்க இல்ல இது எல்லாமே யூஸ் பண்ணலாம் கேரட்ல ஸ்வீட்னஸ் இருக்கும்ல அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் இந்த மிளகாய் சேக்கும்போது கொஞ்சம் கம்மியாகும் பசங்களை கொடுக்க போறோம் அப்படினு சொன்னா நம்ம வந்து மிளகாய் சேக்காம ஒரு கேரட் போட்டு அரைச்சிட்டு வெறும் மிளகாய் தூள் வேணா சேர்த்துக்கலாம் இப்ப கேரட் தேவையான அளவுக்கு உப்பு உப்பு சேர்த்து நல்ல தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தோசை மாவை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில அரைச்சி இது ரெடி எடுத்து வச்சுக்கலாம் இத செஞ்சு அரைச்ச உடனே நம்ம இமிடியேட்டா ஊத்திடலாம் மத்த மாவு மாதிரி இது புளிக்க வைக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில அரைச்சிட்டு நம்ம ஜீரகமும் வெங்காயமும் சேர்த்துட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த அரைச்சி வச்சிருந்த மாவுல கொஞ்சமா ஜீரகம் சேர்க்கிறேன் நம்ம தாளிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே போடலாம் ஜீரகமும் இந்த வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருந்த அந்த ஹோல் வெங்காயத்தையும் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு நம்ம இப்ப தோசை மாவு ரெடியா இருக்கு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் கல்லு நல்லா சூடாயிடுச்சு நம்ம ரவா தோசைனா எப்படி ஊத்துவோமோ அதே மாதிரி இதை ஊத்தலாம் இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டேன் உங்களுக்கு மாவு இன்னும் கொஞ்சம் மெல்லி இது கொஞ்சம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கு இன்னும் கூட தண்ணி ஊத்தி இன்னும் கூட மெலிசா ஊத்த முடியாது இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் இப்ப தோசை ஒரு பக்கம் ஃபுல்லா வெந்துருச்சு ஸ்லோவா இதை திருப்பி போடலாம் அவ்வளவுதான் சூப்பரா தோசை ரெடியா இருக்கு இந்த பாருங்க என்ன மாதிரி கன்சிஸ்டன்சில நல்ல கிறிஸ்பியா ரவா தோசை மாதிரி நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான தோசை இது இது வந்து அரைச்ச உடனே பண்ணிடலாம் இப்போ இதுக்கு நான் வந்து கொத்தமல்லி சட்னி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் கிட்டக்க எப்படி என்ன மாதிரி இருக்குது டெக்ஸ்சரில் அப்படின்னு பாருங்கள் செம சூப்பராக வந்திருக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்